எல்லாருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் சந்தியா. இன்னைக்கு நம்ம கூட சேகர் ஐயா இருக்காங்க. ஐயாவுக்கு நம்ம கடவா பற்களுக்கு இம்ப்ளான் சிகிச்சை முறையில பற்கள் கட்டியிருக்கோம். பற்கள் வந்து ரொம்ப பாதிப்படைந்திருந்தது. கடவாய் பற்களுக்கு நம்ம கடவாய் பல் எடுத்துட்டு ஒரே நாள்ல நம்ம இம்ப்ளான்ட் கொடுத்து அடுத்த நாளே பிக்சரா பற்கள் கொடுத்துருக்கோம். முதல்ல நம்ம தற்காலிக பற்கள் கொடுத்துருந்தோம். இம்ப்ளான்ட் ஈர் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நிரந்தர பற்கள் மாத்திருக்கோம். உங்களோட மொத்த சிகிச்சை என்னமோ எப்படி இருந்துச்சு சார்? வணக்கம். நான் வந்து கூறல் காரணத்தை வந்து வரேன். ஏற்கனவே வந்து எனக்கு கடவாப்பல் நாளும் மேலே ரெண்டு கீழே ரெண்டு, மேலே நாலு கீழே நாலு, அது வந்து பிரச்சனை எதுவும் இல்லை, ஆனால் எல்லாம் தேஞ்சி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னார். அதுக்கு என்ன பண்ணலாம்னா ரூட் கெனால் பண்ணலாம், கப்பு போடலாம், சரியாக போயிடும் அப்படின்னு. சரி, வீட்டாண்டே தெரிஞ்ச டாக்டர் தான் அவர், நண்பரோட பையன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவக்கிய சொல்லிட்டு போட்டோம். ஒரு வருஷம் கழிச்சு ஒரு பக்கம் போட்டோம், ஒரு பை ரெண்டு பக்கம் போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கிறது ரொம்ப வலி வந்தது. அது என்னென்னு பார்த்தா இன்ஃபெக்ஷன் ஆகிட்டுருக்கு, கப்புக்குள்ளே போயிட்டு அதுக்கு உள்ளுக்குள்ளே சொத்த போய் ரொம்ப தொல்லையாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட போகல. சரி, இது என்ன தீர்வுன்னு சொல்லிட்டு சரியான நம்ம மருத்துவம் பார்க்கணும் அப்படின்னு நம்ம யூடியூப் பார்க்குறப்போ, இப்போ நம்ம மொகலியாரத்தில் இங்கே உங்களுடைய ஸ்பீச்சை நான் கேட்டேன், சந்தியா மேடத்தோட ஸ்பீச்சு. ஆனால் இருந்தாலும் அப்போது ஒரு பல்ல புடுங்கிறதுக்கெல்லாம் 3000 அப்படின்ற மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரிஞ்சுது, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டை விட்டு போய் விசாரிச்சுன்னு சொன்னார், பக்கத்தில் தான் இருக்கார். அப்புறம் அட்ரஸ்லாம் விசாரிச்சு வந்து சொன்னார். சரி, இருந்தாலும் பரவாயில்ல, போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். நீங்கள் வந்து அந்த ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது சரியான ஒரு தீர்வு சொன்னீங்க. அந்த பல்லெல்லாம் பாதிப்படைஞ்சிருக்குது, இது இதுக்குத்தான் தீர்வு எடுத்துகிட்டு போடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நாம் எடுத்துகிட்டு போனோம், ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த அந்த மழைக்கு ஊசி போகிறதெல்லாம் ரொம்ப ஒன்றுமே தெரியல. நான் ஏற்கனவே 2-3 இடத்துல பண்ணதில் ரொம்ப வலியாக இருக்கும். அந்த ஊசி பார்க்கும்போதே பயமாக இருக்கும் நமக்கு. அந்தளவுக்கு போட்டு ஒரு பகுதி ஃபுல்லாக மரத்து போயிடும். நீங்கள் அந்த மாதிரி தான் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அந்த பகுதி மட்டும்தான் லேசாக மரத்து இருக்குது, அதுக்கப்புறம் நல்லாயிருக்கு. அந்த பல்லு ஏற்கனவே ஒரு பல்லு எடுத்துகிட்டு இம்ப்ளான்ட் போட்டோம். அதுக்கப்புறம் ரெண்டு பல்லு இன்ஃபெக்ஷன் ஆனதுக்கப்புறம் அந்த ரெண்டு பல்லையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கே அது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மறுநாளைய வந்து. அதனால் எந்த பாதிப்பும் இல்லை, எல்லாமே சாப்பிட்ற ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. ஏதாவது மேலே ரெண்டு கீழே ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு, மொத்தம் 6 இம்ப்ளான்ட் போட்டிருக்கேன். நல்லா இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப நன்றி தான் சொல்லணும். நீங்களும் வந்து மொத்த சிகிச்சைக்கு நீங்கள் ரொம்ப நல்லாவே வந்து பார்க்குறீங்க. இப்போ நிறைய பேர் வந்து இம்ப்ளான்ட்னாலே வந்து பயப்படுறது இல்லை, நல்ல ஒரு இன்னைக்கு ஒரு விஞ்ஞான வளர்ச்சியில் இதெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் நம்ம. ஏன்னா ரொம்ப பாவம் கஷ்டப்படுறாங்க. ஒரு சில பல்லாலேயே எதையும் சாப்பிட முடியல அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுறாங்க. கொஞ்சம் செலவாவது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதற்காக செலவு பண்ணிட்டு போகிறோம். கடைசி காலத்தில் இந்த பல்லு பிரச்சனைக்கு செலவு பண்ணிட்டாங்கன்னா என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஏன்னா உணவு வந்து மென்று சாப்பிட்டா தான் நமக்கு ஜீரணமாக நல்ல சக்தி கிடைக்கும். அப்படியே முழுகினாலாம் எதுவுமே கிடைக்காது. அது ஒரே தீர்வு பல்லு நம்ம சரியாக வச்சுக்கிடலாம். அதுக்கு இந்த இம்ப்ளான்ட் வந்து நமக்கு நல்ல ஒரு உதவிகரமாக இருக்குது. அதனால் எல்லாரும் வந்து தைரியமாக பண்ணலாம், எதுக்கும் பயப்பட வேண்டியது இல்லை. ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப வலி இல்லாமல் இருக்குது, ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். யாரும் எதுக்கும் பயப்படுறதில்லை. நன்றி சார். நன்றிம்மா. நன்றி. தேங்க்யூ.